வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. இந்த கவர்க்குள்ள ஒரு உலகமே இருக்கு. நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தங்கச்சிக்கு வந்து ஆள் வந்து நிக்கி கண்ணு மட்டும் தெரியல, வாயை பாரு, இங்க இருந்து அங்க வரைக்கும் போகுது. ஏன்னா நான் தங்கச்சியோட வருத்தப்படாங்க. ஏன்னா தங்கச்சி இப்பவும் பழக்கம் இல்ல, ஒரு 5 வருஷமா நான் பழக்கம். அதான் ஜாலியா பேசுறோம் நாங்க. ஆமா, நாங்க அதெல்லாம் நம்ம நம்மளுடைய அண்ணன் தங்கச்சி உறவுன்றது பல வருஷமாக இருக்கின்றது. ஆமா, அது போக நாங்க வந்து இந்த மானா வெக்கம் சூடு சொல்லலாம் பார்க்க முடியும். ஆனா நமக்கு அதெல்லாம் இருந்தா இப்ப நம்ம இந்த மேடல இருக்க முடியாதுனே. வா, துப்புனா துப்பு, வா மூடி துப்பிட்டு போன்றோம் நம்ம. அவ்வளவுதான். ஆமா, அண்ணே நான் நிஜமாலே உங்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய திறமையை நம்பி ஒரு ஒரு பெரிய மேடைக்கு நீங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கீங்க. பிக்பாஸ் மேடையை நான் வந்து சொல்கிறேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை பார்த்து ஒரு மக்களுக்காக ஒரு டிக்டாக் அப்படிங்கிறது மூலயமா ஆரம்பித்த நீங்கள் உங்களுடைய அந்த வெள்ளந்தி மனசுக்காகவே வந்து இவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, நான் அந்த மேடைக்கு போன காரணமே எல்லாருமே ஏன்னா அவங்க நண்பர்கள் தான், மற்ற யாருமே எனக்கு அவங்க சப்போர்ட்டு, கமாண்ட் அடித்து வாங்கி அவங்க போட போய் தானே நான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னா. டெஃபினட்டா, டெஃபினட்டா. ஸோ நண்பர்களே, நண்பர்களே அப்படின்னு சொல்லியே நீங்கள் எல்லா நண்பர்களையும் வந்து உங்கள் பக்கம் வந்து வச்சுக்கிட்டீங்க. அண்ணா, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்விலாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல இப்போ இருக்கிறதுக்கு லைக் வாடி ஒன்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த டீமுக்காக? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இந்த குடியாரம் பட குடிமகன், குடிமகன் என்ன? ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டில்லை வந்து என் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அதில் கேட்கணும் கேள்வி என்ன, இவங்க குடிமகன் பண்ண எடுத்துறாங்க என்ன கேட்கணும், என் குடியார பையில அந்த பையில இந்த பையிலு கமெண்ட் அடிச்சிருக்கணும். என்ன நான் போஸ்டிங் போட்டது ஆனந்து போட்டான், எனக்கு தெரியாது. பார்க்க பார்த்தா கண்ட மணி கிழிச்சிருக்கணும் என்ன போட்டு. சரி, ஓகேன்னு விட்டாச்சு. சரி, ஓகேன்னு விட்டுட்டீங்களா? ஆமாம். என்னண்ணே, சரி ஓகேண்ணே, யூ கண்டினியூ. ஆ, அதுபோக வந்து இந்த குடிமகானுங்கிற இந்த படத்தில் வந்து எடுத்தது வந்து என்னென்னச்சுன்னா, நம்ம அவங்க சின்னதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வாங்கி சிம்பிளாக வந்து இது அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா கீழேருந்து மேலே வருது எவ்வளோ கஷ்டம் சொல்லி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பட்டிருக்கேன். அதனால் வந்து அது கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன். நான் சின்ன யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன், ஏன்னா தெரியும். அதுபோக வந்து இந்த படத்தை எடுத்துக்கோங்க, இந்த படத்தை டைரக்டாக பார்த்தேன் அப்படின்னு டைலர்லேருந்து டெய்லர் பார்த்தேன். அதில் வந்து அந்த படம் வந்து என்னச்சுன்னா பார்க்கல ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா படம் வந்து சாதாரண யதார்த்தமாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் வாங்குவோம் அப்படி நம்ம சாதாரண இந்த மாதிரி இருக்குது. இந்த படம் போலே இல்லை, வீட்டில் மக்கள் இருக்கிற மாதிரியே சாதாரண யதார்த்தமாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற வரணும்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்ததில். ஏன்னா படம் வந்து ரொம்ப ஒரு இது இல்லாமல் வீட்டில் நம்ம எப்படி இருப்போமோ யதார்த்தமாக இருப்போமோ அந்த யதார்த்த மாதிரி இருக்குது. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் நீங்கள் பார்த்துங்களா? படம் பார்க்கல, இந்த டைலர் தான் பார்த்துருக்கேன். டைலரு, ஓகே ஓகே. நான் ஒரு சில நபர்களுக்கு ஸ்பெஷலாக போட்டு காமிச்சிருக்கிறாங்க, அதனால அந்த ஸ்பெஷல் என்ட்ரியான்னு நான் கேட்கல. பார்க்கல, பார்க்கல. சரி ஓகேண்ணே. அண்ணே, ஆனால் நிறைய பேர் இது வந்து ஒரு க்வெஸ்சனாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் குடிமகான் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுலாம் ஓகே, நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், இப்போ குடிச்சிட்டு வந்துருக்கேன். நம்ம சேர்ந்தானே அடித்தோம், எனக்கு தெரியும். மைக் வந்து சுரேஷ் தாத்தா கிட்ட போயிருச்சே, இவர் கவுண்டரை கொடுப்பாரு. இந்த படத்தை நான் இந்த படம் இங்கே வந்த காலத்தில் வந்து எனக்கு வந்து முக்கியமாக சஜஷன் தெரியும். நம்ம அண்ணாச்சி சுரேஷ் தாத்தா, சுரேஷ் தாத்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தான் தெரியும். அது பேர் மறந்து போச்சு எனக்கு. அதனால் வந்து அவங்க பேர் என்னங்க? அவங்க பேர் என் தங்கச்சி, மறக்க முடியாது. பார்வதி. மறக்கவே முடியாது. தங்கச்சி, தங்கச்சி. பார்வதி, பார்வதி. பார், பார் இல்லனே, பார். பார்வதி, இந்த உலகை பார் அப்படி. இந்த உலகமே பார். ஐயோ, பார்ன்றாங்கனே நம்மள பார்த்து. ஆ ஓகே அண்ணே, ரொம்ப நன்றி. ஆனா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கடிதம் வந்து வந்திருக்கிறது.
அதாவது நீங்க குடிச்சிட்டு தான் நான் மேடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அது வேற டைட்டில் கண்டென்டா போட்டுருவாங்க. இந்த கண்டென்ட் நான் அதான் சிரமண்டனா அண்ணா. இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்கண்ணே. ஓகேவா? ஐயோ இங்கிலீஷ்னு தெரியாதுங்க. இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாது தெரியாது. ஏன்பா இவ்வளோ கண்டென்ட் ரெடி பண்ணீங்களே, இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்களே. ஆனந்த் வெறும் அரைகுறை. ஆமாம், நீங்கள் அவனை ஆனந்த் இப்போ படிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது அவனுக்கு. இப்போ தான் கிளாஸ் சேர்த்துருக்கேன் அவனை நான். அண்ணே அதாவது இது வந்து லேடன் தெரியும்ல, பென் லேடன் கிட்டேருந்து இந்த லெட்டர் வந்திருக்குதான். ஒசாமா பண்ணிட்டு. ஆமாம், அந்த லேடன் கிட்டேருந்து தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். ஏப்பா இதை இங்கிலீஷில் எழுதிக்கிட்டு அண்ணே. இப்போ வந்து என்னென்னா, அன்பான ஜிபி முத்து அண்ணன், நலம் நலம் அறிய ஆவல். அண்ணா கொஞ்சம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் அன்பான ஜிபி அண்ணன் அவ்வளோ அது கீழே போயிட்டு ரொம்ப மோசமாக பேருமே இருக்கப்புறம் பாரு, படித்து பாருங்க. அதான் நலம் 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 அறிய ஆவல். ஆவல். தலைவரே வணக்கம். வணக்கம். நான் உங்க மிகப்பெரிய ஃபேன். யார் வசமனா? அப்பமா லேடனே உங்களுக்கு ஃபேனா? லேடன் எங்கேயா இருக்கிறாரு இந்த உலகத்துல? அடுத்து உங்ககிட்ட பல நாளா சில கேள்வி கேட்கணும்னு ஆசை. அதுல ஒண்ணு, உங்களுக்கு ஏன் பேப்பர் ஐடி பிடிக்காது? பேப்பர் ஐடி பிடிக்காது? பேப்பர் ஐடி பிடிக்கும். என்ன பேப்பர் ஐடியால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால பேப்பர் பேப்பர் ஐடி என்னாச்சுன்னா இந்த கமாண்ட் அடிக்கிறது அப்படின்னு தெரியாது. பேப்பர் ஐடி அவங்க பிடிக்கும். அவனை டெய்லி ரெண்டு அறுத்து குளிச்சா தான் எனக்கு தூக்கம் வரும், அவனுக்கு கமலி அவனுக்கு தூக்கம் வரும். சூப்பர். அவர் இங்கே இருக்காருன்னு ஒரு தகவல், ஒருவேளை அவர் இங்கே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படிக்கு உங்கள் பாசமிகு ரசிகன். வாயில் திறமை வந்துடும். அது வந்து வேண்டாம், இருந்தால் அவனை தம்பியை கூப்பிட்டு போய் நான் பாசமாக வேற மாதிரி இருந்துடுவேன். அவ்வளோதான் செய்யலாம் செஞ்சு விட்டுருவேன். ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். இங்கே யாரும் எனக்கு ஐடி இல்லாமல் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.